வணக்கம் நண்பர்களே. அண்மை காலமாக இலங்கையின் ஆளுகைக்கு உட்பட்ட கடல்களில் பாவனை குதவாத பஸ்கள் அமுழ்த்தப்படுகின்றன. ஏன் இந்த பஸ்கள் அமுழ்த்தப்படுகின்றன என்பது தொடர்பாக இன்றைய பதிவில் பார்ப்போம். இலங்கை 500,000 சதுர கிலோமீட்டர் கடல் பரப்பினையும் 1,700 கிலோமீட்டர் நீளமான கடற்கரையினையும் கொண்டுள்ளது. இலங்கை மட்டுமல்ல, உலகம் முழுவதுமுள்ள கடல்வாழ் உயிரினங்கள் அழிவினை நோக்கி செல்கின்றன. இதற்கு பிரதான காரணம் மனிதர்களின் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் என்கின்றனர் சூழலியலாளர்கள். குறிப்பாக கடல் மாசுபடுதலால் பவளப்பாறைகள் அழிவடைகின்றன. கடல்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்கத்திற்கும் உணவிற்கும் கடல்வாழ் தாவரங்களும் பவளப்பாறைகளும் அவசியமானவை. மீனவர்கள் மீன்பிடிக்கும் பொழுது வலைகளை ஆழ்கடல்களில் இறக்கி நிலத்தடியுடன் வலைகளை இழுத்து மீன்பிடிப்பதால் சிறிய மீன்கள், மீன் முட்டைகள், பவளப்பாறைகள் எல்லாம் வலைகளில் சிக்கி அழிந்து போகின்றன. இந்த நிலையில் கடல்வாழ் உயிரினங்களின் பெரம்பல் குறைவடைகிறது. மீன்களின் இனப்பெரம்பலை அதிகரிக்க செயற்கை முறையான பாறை போன்ற அமைப்புகளை கடலுக்கடியில் உருவாக்குவது அவசியமாவதுடன் கடல்வாழ் உயிரினங்களை அதிகரிப்பதற்கு இந்த முறை சிறந்தது என்கின்றனர் கடல் சார் நிபுணர்கள். செயற்கையான பாறை முறைகளை அமைக்கும் போது பொதுவாக பாவனி குதவாத வாகனங்களே அதிக அளவில் பயன்படுத்துகின்றன. குறிப்பாக பஸ் வண்டிகள், கப்பல்கள், கார்கள், பயன்பாடற்ற கொள்கலன்கள், இராணுவ வண்டிகள், கட்டுமான கழிவுகள் போன்றவை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. தற்போது முப்பரிமாண முறையில் பிரிண்டெடுக்கப்பட்ட அச்சுக்களில் கொங்கிரீட் செயற்கை பாறைகள் உருவாக்கப்பட்டு கடல்களில் அமுழ்த்தப்படுகின்றன. கடலில் செயற்கையான பாறைகளை அமைப்பது பெர்சியன் காலத்திலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். முன்னைய காலங்களில் எதிரி நாட்டு கப்பல்கள் தமது நாட்டுக்குள் வருவதை தடுக்கும் உத்தியாக செயற்கையான பாறைகள் கடலுக்கடியில் உருவாக்கப்பட்டுள்ளன. 17 நூற்றாண்டில் ஜப்பான் இந்த முறையினை பயன்படுத்தியுள்ளது. பாவனை குதவாத கடற்படையின் கப்பல்கள் மற்றும் வாகன டயர்கள் போன்றவற்றை பயன்படுத்தி அதிகளவான செயற்கை முறையிலான கடற்பாறைகளை அமெரிக்கா உருவாக்கியுள்ளது. ஆஸ்திரேலியா 1990 இன்று வரை 7 மேற்பட்ட பாவனை குதவாத கப்பல்களை கடலுக்குள் அமுழ்த்தியுள்ளது. துபாயில் உலக வரைபடத்தினை போன்ற செயற்கை தீவு உண்டு. இதனை சுற்றி கடலுக்கடியில் துபாயின் பழமையான ஒரு நகரத்தினை போன்ற கட்டுமானத்தினை நிறுவியுள்ளனர். இதன் பிரதான நோக்கம் கடல்வாழ் உயிரிகளின் நலவாழ்வு ஆகும். இதனை விட ஜோர்தான் நாடு கைவிடப்பட்ட இராணுவ வாகனங்களை கொண்டு கடலுக்கடியில் நூதன சாலையினை அமைத்துள்ளது. இதன் பிரதான நோக்கமும் கடல்வாழ் உயிரினங்களின் நலவாழ்வு ஆகும். இந்தியா கூட பாண்டிச்சேரி கடலில் மீள் பயன்பாட்டு பொருட்களை பயன்படுத்தி செயற்கையான பாறை கட்டட அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. இவ்வாறாக உலக நாடுகள் பலவும் செயற்கையான பாறைகளை உருவாக்கி சிறந்த கடல் சூழலை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த பின்னணியிலே கடந்த வருடம் இலங்கை முதன் முதலாக செயற்கையான கடற்பாறைகளை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் 2020 டிசம்பர் மாதம் திருவோணமலை துறைமுகத்திற்கு அண்டிய கடற்பரப்பில் பாவனை குதவாத பஸ்கள் அமுழ்த்தப்பட்டன. 2021 காலிக்கடலிலும் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதுபோலவே ஜூன் 12 இலங்கையின் வடக்கு கடற்பரப்பில் நெடுந்தீவுக்கு அண்மையில் 20 கைவிடப்பட்ட பஸ்கள் கடற்படையினரின் உதவியுடன் கடலில் அமுழ்த்தப்பட்டன. செயற்கையான கடற்பாறை உருவாக்கத்தால் சிறிய மீன்கள் பெரிய மீன்களிடமிருந்து தப்புவதற்கு வழி ஏற்படுகின்றது. இதனை விட மீன்களின் இனப்பெருக்கத்திற்கும் காரணமாக அமைகின்றது. கடல் அரிப்பு தடுக்கப்படுகின்றது. மேலும் கடலில் நிர்ணயிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஊடாகவே போக்குவரத்தினை மேற்கொள்ளுவதற்கு செயற்கை பாறைகளை உருவாக்குவது சிறந்த முறையாகும். இதன் மூலம் கடல் கண்காணிப்பும் இலகுவாகின்றது. கடலின் அடியில் வலைகளை விட்டு, அதாவது மடிவலை முறையில் மீன்பிடித்தல் தடுக்கப்படுகின்றது. இதனால் கடலின் உயிர் பல்வகமே பேணப்படும். இலங்கையின் வடகடலில் பஸ்களை அமுழ்த்தியதற்கு இந்தியாவில் தமிழக மீனவர்கள்
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையின் வடகடலின் வளத்தை அளிப்பதில் தமிழக மீனவர்களின் பங்கு அதிகம் என்பது இலங்கையின் பொதுவான குற்றச்சாட்டாக அமைந்துள்ளது. விவசாயத்துறைக்கு அடுத்தபடியாக அதிகளவு மக்கள் இலங்கையில் மீன்பிடி தொழிலிலேயே தங்கியுள்ளனர். அத்துடன் இலங்கையர்களின் பிரதான புரத உணவாக மீனே காணப்படுகின்றது. எனவே இது எவ்வாறு இருந்தாலும் கடல் வளத்தில் மீன்களை பெருக்குவது இலங்கையை பொறுத்தவரையில் அவசியமானது. இந்த காணொளி தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள் இருப்பின் கமெண்ட்ஸில் பதிவிடுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.